அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க தவறினால் அபராதம் என்று ஸ்டேட் பேங்க் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினேழில் அறிவித்தது இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது ஆனால் பேங்க் கண்டுகொள்ளவில்லை இந்த அபராதம் மூலமாக இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டில் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் இரண்டாயிரத்து பதினெட்டு எட்நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் சம்பாதித்தது எஸ்பிஐ இரண்டு ஆண்டுகளில் மூவாயிரத்து இருநூற்று இரண்டு கோடி சம்பாதித்துவிட்ட நிலையில் இனிமேல் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றாலும் அபராதம் விதிக்க மாட்டார் ும் என்று எஸ்பிஐ அறிவித்துள்ளது